हाय हेलो वनकम मक्कले ना दा उंगल एसके के ने नम वीडियो ले ना पाकनो मुट्टे बिरयानी कोडुक्रम वांग वीडियो कुल्ला पोय पाकलाम मुट्टे बिरयानी को वंदा मुदल्ला वंदा मुट्टे वंदा आविय वेचिकुवोम ஏங்க மட்டும் அப்படியே பண்ணாத ஒரு மாதிரி பாத்துல இந்த மட்டும் அவங்க கிட்ட ஆகுது உடம்பு தண்ணி இல்ல போடு ஃபர்ஸ்ட் நாங்க வெங்காயத்தை வந்து வெட்டி எடுப்போம் பிரியாணி வந்து கருவேப்பிலை வந்து தேட போறோம் அங்க போய் பாப்போம் मरमें प्रयाणी से पापल इप्ली पात्र अगर वो ऑयल कोकोनट ऑयल वह विटो इतना पाती विडर सुन वो तेजा एण ना कुछ वजूँ एण वो ना कुछ पट वह करवा पड़व அடுத்து வந்து வெங்காயம் போடுவோம் வெங்காயம் நல்லா பொன்னிறமா வர மட்டும் வந்து நல்லா வச்சு எண்ணெயில வந்து வதக்குவோம் கறிவேப்பிலை
சிறிதளவு வந்து சின்ன சீரகம் வந்து சேர்ப்போம். தக்காளி பழம், தக்காளி பழம் நல்லா வந்து வெங்காயத்தோடு வந்து மிக்ஸ் ஆக மட்டும், தக்காளி பழம் நல்லா கரையணும், வெங்காயத்தோடு வந்து மிக்ஸ் ஆகி ஒரு மசாலா மாதிரி வந்து எங்களுக்கு ரெடியாக வெறும் மட்டும் வந்து தாச்சியில் போட்டு வறுத்து கொண்டிருப்போம். அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் சேர்ப்போம். நல்ல மசாலா வந்து ஒன்று வந்து ரெடி ஆகிட்டு, தக்காளி பழம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்து இஞ்சி பூஸ்ட் இல்லாமல் அதெல்லாம் சேர்த்துட்டு எனக்கு சிறிதளவு வந்து மஞ்சள் தூள், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து மிளகாய் தூள் வந்து சேர்ப்போம். உப்பு கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கொள்வோம். வெறும் லெவலில் வந்து மசாலா வந்து ரெடி ஆகிட்டு இனி வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து கொதிச்சு வருது. இனி வந்து நாங்கள் வந்து பாசிமதி ரைஸை வந்து போடுவோம். இது வந்து ஒரு முக்காமத்தியால் வந்து ஊற வச்சு நாங்கள் பாசிமதி இப்போ வந்து நாங்கள் வந்து அவிச்சு வச்ச முட்டையை வந்து இப்படி மேலே சும்மா வந்து வச்சு விடுவோம். வச்சுட்டு அப்படியே ஒரு இலையாலேயோ இல்லை பாத்திரத்தாலேயோ வந்து நாங்கள் மூடி போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே விடுவோம். தண்டவாளில் வந்து வெறும் பிரியாணி. என்ன திருப்பி எடுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வாழை இலையால் மூடி வந்து ஒரு முக்காம அதுக்கு மேலே இருக்கும். வாங்க பாத்ரூம் வந்து போய் கொண்டு ஆமாம் வேறு லெவலில் வந்து பிரியாணி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சிமையிலே வந்து வேறு லெவலாக இருக்கு. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மசாலா எல்லாம் வந்து கருவேப்பிலை எல்லாம் வேறு லெவலாக இருக்கு. இதை நீ வந்து இறக்கி வாழை இலையில் வந்து போட்டு வைப்போம்.
சுட சுட பிரியாணி வந்து ரெடியாக இருக்குது, நீ சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எஸ்கேபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.